மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் பயணிகள் நலக்குழுவினர் ஆய்வு. ரயில் பயனாளிகள் பல்வேறு கோரிக்கை மனுக்களை அளித்தனர். மயிலாடுதுறை ரயில் நிலையத்திற்கு வந்த ரயில் பயணிகள் நலக்குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். பயணிகள் நலக்குழுவின் உறுப்பினர் ஜெயந்திலால் ஜெயின் தலைமையில் பபிதா பிரமோத், பிரமோத்குமார் சின்ஹா, மோகன்லால் ஜிகாரா ஆகியோர் மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் பயணிகள் தங்கும் அறை, கண்காணிப்பு அறை, தாய்மார்கள் பாலூட்டும் அறை, நடைமேடை, ரயில் நிலையத்தில் வைஃபை வசதிகள், பிளாட்பாரங்களில் உள்ள மேற்கூரைகள், மின்விளக்குகள் போன்றவற்றை ஆய்வு செய்தனர். உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். அவர்களிடம் ரயில் பயனாளர்கள் கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்ட அனைத்து ரயில்களையும் மீண்டும் இயக்க வேண்டும், கூடுதல் தங்குமிட வசதி ஏற்படுத்தி தர வேண்டும், பயணிகளின் வசதிக்காக ரயில்களை நடைமேடை ஒன்றிலிருந்து இயக்க வேண்டும், காரைக்கால் பெங்களூர் பேசஞ்சர் ரயில், விழுப்புரம் பேசஞ்சர், திருநெல்வேலி பேசஞ்சர் ரயில்களை மீண்டும் இயக்க வேண்டும் என்று அதில் கேட்டுக் கொண்டுள்ளனர் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை மனுக்களை அளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயந்திலால் ஜெயின் கூறுகையில், ரயில் நிலைய நடைமேடைகளில் மின்விசிறிகளை அதிகப்படுத்த வேண்டும், 100 மின்விசிறிகள் இருக்க வேண்டிய இடத்தில் 3 மின்விசிறிகள் உள்ளது என்றார். தொடர்ந்து பேசிய மோகன்லால் ஜிகாரா கூறுகையில், எக்ஸ்லேட்டர் அமைப்பதற்கும் நிறுத்தப்பட்ட அனைத்து ரயில்களும் மீண்டும் இயக்குவதற்கு ரயில்வே நிர்வாகத்திடம் வலியுறுத்துவோம் என்றார். உடன் மயிலாடுதுறை ஜங்ஷன் மேலாளர் சங்கர் குரு, ரயில் பயணிகள் சங்க பொறுப்பாளர்கள் மகாலிங்கம், சாமி கணேசன், தமிழன் கணேசன், பாஜா தேசிய பொதுக்குழு உறுப்பினர் கோவி சேதுராமன், நாஞ்சில் பாலு உட்பட பலர் இருந்தனர்.